ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் எக் ஆம்லேட் தாங்க பார்க்க போறோம். இதுக்கு தேவையான முட்டையை எடுத்திருக்கேங்க, மூணு முட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, இது எல்லாத்தையுமே மெலிசா பிடிப்பிடியா நல்லா கட் பண்ணி ஃபைன் சாப் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இது முட்டை கூட பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஞ்ச், நம்ம அதில் ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம், இருந்தாலும் இதில் ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள், இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குங்க. இல்லை எனக்கு பெப்பர் காரம் நல்லா பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெப்பரும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட். இப்போ இதை நல்லா வந்து நம்ம கலக்க போகணும். இந்த அளவுக்கு வந்து எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு இப்போ நம்ம அங்கே கட் பண்ணி ஆல்ரெடி நைஸாக, ஐ மீன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்சரையும் இது கூட எடுத்து போட்டு பீட் பண்ண போகிறோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்கங்களே, அதையும் இது கூட போட்டு நல்லா பீட் பண்ணி ரெண்டும் எடுத்தால் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கணும். இந்த அளவுக்கு ஒன்னா பைண்ட் ஆயிருக்கணுங்க, தனித்தனியா வரக்கூடாது, அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. ஆம்லேட் போட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கல்லில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மிக்சர்ல வந்து கொஞ்சம் எடுத்து அதில் ஊட்டு ஊற்ற போறோம். இது வந்து இந்த சைஸ்ன்னு தான் கிடையாதுங்க, உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ இல்லை எவ்வளோ சின்னது வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க ஆம்லேட்டை. இப்போ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஆம்லேட் ரெடிங்க.